இருந்தா இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈடிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ ஏசிபி ஸ்குவாட், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வசந்துக்கு இன்னைக்கு குவா குவா டே. அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஒரு ஒன்னு ரெடி பண்ணி, அதான் கேக். நம்ம எப்படியும் பர்த்டே கேக் தான் செய்ய போறோம். அதே வண்ண மாதிரியே பாக்குறதுக்கு, வண்ண மாதிரியே இருக்க மாதிரி ஒரு கேக் நானே ரெடி பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த குரங்கு பொம்மை என்ன வள கண்ணாடி சார்? அது கேக் செய்ய போறீங்க? ஆமா. ஏ, நம்மட்டு ஓவன் கூட இல்லைங்க. அது பரவாயில்ல, அடுப்பு இருக்கு. தேவையான பொருட்கள் என்னமோ சொல்றாரு மக்களே, கேக் செய்ய போறாரா? நம்ம கிட்ட ஓவனும் இல்ல, பேக்கிங் பண்றது எதுவுமே கிடையாது. பட் என்ன சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரைய பார்த்தாலே சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, இனிமேல் விஷ் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. கேக்குக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கிட்டு வந்தாச்சு. கண்ண கட்டி விட்டுறேன். இந்த மாதிரி உலகத்துல எவனும் கேக் பண்ணிருக்க மாட்டான். அரை கிலோ இருக்கு. ஒன்ன மாதிரியே கேக் இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல பாரு, என்ன நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாது. ஆமா, நான் கேக் பண்ண போறேன், என்ன நடந்தாலும் நீ வந்து இடத்த விட்டு நகரக்கூடாது. அண்ணன் போட்ட கோடு இத நீ தாண்டப்படா. சரி ஓகே, பாத்திரம் கூட எடுத்துட்டு வரல, நீங்க எங்க முட்டையை போடுவீங்க? இந்த இப்ப காட்டுறேன் ஆண்டி. ஏ ஏ, எது நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். ஏங்க தலையில போக்கிறீங்க. முட்டை உடைச்சிருக்கே கை. ஏ, என்ன நடந்தாலும் ஏந்திரிக்க கூடாது. என்னங்க பண்றீங்க? போடே பாய்ங்க. அதான் போடே பாய். நான் போய்க்கிருந்தேன். குளிச்சிட்டு ரெடி ஆயிவா, கேக் சாப்பிடலாம்.
உன்னை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவின் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை. சுந்தோட பர்த்டே செலிப்ரேஷன் வேற லெவல்ல வெறித்தனமா செய்க சிறப்பான தரமான செய்கையை செஞ்சாச்சு. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கனாக்கா அந்த மாவுமே ரொம்ப நாளாக வச்சுருந்து யூஸ் பண்ண முடியாத மாவு தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். புரிஞ்சதா? அதேமாரி முட்டை பார்த்தீங்கனாக்கா அந்த விரிசல் விட்டுருந்துச்சுனாக்கா அதை வாங்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அந்தமாரி முட்டை தான், வீணாகவும் போகலை வீணாக போகாமையும் இல்லை, நல்ல முட்டையும் இல்லை, அந்தமாரி முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன் நான். திருப்பிட்டான் கீழே கேக் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அங்க போயிட்டு உண்மையா தான் கேக், அதை இப்ப கேக் கட் பண்ணி வீடியோ முடிச்சிடலாம். பர்த்டே பாய்க்கு கேக் ரெடியா இருக்கு, வாங்க கேக் வெட்டுங்க. மறுபடியும் இதெல்லாமா வேணாமா சென்ட்ரா இருக்குமா சென்ட்ரா இருக்கீங்களா? கேக்ல விழுது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கொஞ்சம் முடியல முதல்ல அதை எடுத்து நான் கொடுப்ப. இல்ல இல்ல உன் வாயில தான் கொடுப்பாரு, பயப்படாத பயப்படாத. சரி சரி பயப்படாத பயப்படாதோ. சின்ன ஒருவன் வந்த பிறகு பின்னை தொடலாம் முந்தன் சிறகு. நான் என் பர்த்டே வந்து இப்படி போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஒரு மறக்க முடியாத ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். ஆமாம். டேய் போடா கோத்தா. ஓகே, இந்த வீடியோ சிறப்பாக முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஒரு லைக் அண்ட் ஷேர் தானே கேட்குறேன், அது மட்டும் பண்ணிடுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது.